டெட் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 149 ஜிஓ நியமனத் தேர்வு வந்து ரத்து செய்வாங்களா இல்லை வந்து நியமனத் தேர்வு வந்து நடக்குமா அப்படின்றது வந்து தேர்வர்கள் மத்தியில் வந்து குழப்பமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து 149 ஜிஓ வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால, பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ வந்து டைரெக்டாக பணி நியமனம் கொடுத்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அப்படி வந்து 149 ஜிஓ வந்து ரத்து பண்ணாத பட்சத்தில் 100% என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெட்டை பற்றி போடுற ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து உடனுடன் வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியமன தேர்வு குறித்து தான் வந்து இப்போ எல்லாருடைய மத்தியிலுமே, தேர்வர்கள் மத்தியிலுமே இதுக்கு என்ன தீர்வு வந்து நமக்கு நம்ம இயக்குனர் மற்றும் வந்து கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் வந்து இதுக்கான என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் வந்து ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை வந்து 149 ஜிஓ வந்து ரத்து பண்ணாத பட்சத்தில் யாருக்கு வந்து நியமனத் தேர்வு வழங்குவாங்க? இப்போ வந்து 2013 கிட்டத்தட்ட 2013, 2017, 2019 இவங்கெல்லாம் வந்து டெட் தேர்வில் வந்து தேர்ச்சிப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த அதிமுக இருக்கும்போதே வந்து அவங்க சொன்னாங்க, லாஸ்ட் மினிட்டில் வந்து நியமனத் தேர்வு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து வந்து பணி நியமனம் வந்துலாம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து இந்த நியமனத் தேர்வு, இந்த டெட்டு குறித்து இந்த நியமனத் தேர்வு வந்து நடத்தப்படுவதில் ரொம்ப வந்து சிக்கலாகவும் போயிட்டுருக்கு. அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து எல்லா ஆசிரியர்களுமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது குறித்து வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கான தீர்வு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது, அதில் முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுத்தாங்க. ஸோ வந்து நியமன தேர்வு குறித்தும் அதுக்கான அறிவிப்புகள் குறித்தும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கான அறிவிப்பு இது வரைக்குமே எதுவுமே வரல. ஸோ வந்து நியமன தேர்வு வந்து ரத்து பண்ணுவாங்களா அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை நீ 149 ஜிஓ ரத்து பண்ணாத பட்சத்தில், ஸோ இதில் வந்து யாருக்கு வந்து நியமன தேர்வு, எந்த பேட்சுக்கு வந்து நியமன தேர்வு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷாக இருக்குது. இப்போ வந்து 2017, 2019 இவங்களுக்கு வந்து நியமன தேர்வு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2013 பாஸ் ஆனவங்களுக்கு டைரெக்டாக பணி நியமனம் வழங்கினாங்கன்னா அப்படின்னா, ஸோ வந்து கண்டிப்பாக சீனியாரிட்டி படி அவங்களுக்கு முன்னாடியே 300 தருவாங்க, ஓகே தான். பட் இருந்தாலும் இப்போ வந்து 2017, 2019 வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு மட்டும் எப்படி நியமன தேர்வு நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களும் போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துட்டு, டைரெக்டாக பணி நியமனம் கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் நீங்கள் நியமன தேர்வு வைக்கிறது என்ன வகை, எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே ஒரு எந்த ஒரு மனசகட்டமும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக எல்லாருக்குமே நேரடியான பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக அதுக்கு வந்து இந்த அரசு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ தான் வந்து ஆலோசனை கூட நடந்தது. அதில் வந்து நியமன தேர்வு குறித்து, டைரெக்டாக பணி நியமனம் குறித்தும், இந்த இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இப்போ இந்த பகுதிநேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்களுக்கு இவங்களால வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நியாயமான தீர்வு வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து போராட்டத்தை கைவிட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்புகளும் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கான அறிவிப்புகள், எந்த ஒரு அறிவிப்புகளும் இது வரைக்குமே வெளியிடல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 149 ஜிஓ வந்து ரத்து பண்ணலன்னா 100% கண்டிப்பாக எல்லாருக்குமே பணி நியமனம், நியமன தேர்வு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நியமன தேர்வு வந்து எப்போது நடப்பது, ஒருவேளை கேன்சல் பண்ணாத பட்சத்தில் நியமன தேர்வு நடந்தால் அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே சொன்னால் எல்லா தேர்வர்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் இவ்வளோ நாள் 10 வெயிட் பண்ணவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு வந்து எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பணி டைரெக்டாக பணி நியமனம் வந்து அதை வரப்போகிறாங்க. இவ்வளோ அதுவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி போஸ்டிங் போடும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தாங்க. பட் இந்த பணி நியமனம் டைரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நியமன தேர்வு கேன்சல் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு அப்டேட் வரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நியமன தேர்வு கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பிக்கையோடு இருங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.